வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு பிடிச்ச ஐட்டம் இது. அரிசி கொலகட்டை, ஆக்சுவலாக அதில் வந்து தாளிக்கிறப்ப சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இறக்கிட்டு நம்ம வீட்டில் செய்கிற பெப்பர் தூளியை வறுத்துட்டு அதை தூவிட்டு அதில் இந்த மிளகா பொடி லைட்டாக தூவிட்டோ தொட்டோ சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மதுரையில் இருக்கிற நிறைய பேர் அடிக்கடி பண்ணுவாங்க, எனக்கு பண்ண தெரியாது, எதோ சுமாராக பண்ண தெரியும், அதான் பண்ணிட்டேன். அதை ட்ரை பண்ணி பாருங்களேன், இந்த கோல்டுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும், காஃபி ரெடியாக இருக்கு பாருங்கள். ரைட், இவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாமா? சூரிய என்ன சாப்பிட்டேன், முன்னு தோச்சு சாம்பா, டெய்லி தோசை விட்டு தரேன், லிஃப்ட் இருப்பு கொடுக்க சொல்லிட்டுங்களா? மனுஷனா இவன். சரி ஓகே, ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், பாய். சாரி சாரி, இன்னும் சொல்லணும், அந்த மறந்துட்டேன். சரி சாப்பிட்டல ரெடி, இப்போ பாருங்க முடி படிஞ்சி அழகா, இப்போ அழகா இருக்கா கேளு, நல்லா இருக்கு எனக்கு. இப்போ பாருங்க முடி அழகா இருக்கேன், முடி மறுபடியும் முடி வெட்டணும், ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, பாய் சொல்லு, பாய் பாய். மாலையை பார்க்கலாம், மாலை பார்க்க அப்பா முடிஞ்சு எல்லாம் வேலையும். இந்த கொழுக்கட்டை செய்யறதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கரண்ட் வர இல்லை, அதான் நீ ஈவினிங் ஃபங்க்ஷன் போகிறேன், நீ ஈவினிங் ஃபங்க்ஷன் போயிட்டு வருவேன், கை வலிக்குது ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ அப்படி முடியல, கை வச்சுங்க. ஆ, அந்த ஏர் கூலர் இருக்கு இல்லையா, கண்டில் அதெல்லாம் வேலை செய்யல, அதை சொல்கிறேன், நீயே சொல்ல. காற்று பெட்டியில் காற்று பெட்டினா ஏர் கூலர் ட்ரா சவுண்ட் வருதான், எடு இல்லை, இன்னொடி சொல்ல. காற்று பெட்டியில் சரி ஓகே, இவன் பாஸ் எனக்கு தான் புரியும், ஆடர் ஆபர். இங்க பாருங்க சூரிய, ஜுரம் வந்தா என்ன சொல்லுவேன், வேத்து கொட்டிச்சுனா, குழு ஜுரம்னா, வேத்து கொட்டிச்சுனா, இதான் என்னுடைய லாங்குவேஜ், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஐயோ, அதான் நீ இன்னும் ஃபங்க்ஷன் போறேன் பாருங்க, அயனாவரத்தில் சொன்னதே இருக்கணும், அயனாவரம் 100 ஹோட்டல் எதிர்க்க பெருமரம்பு வெங்கடேஸ்வரா ஹோட்டலுக்கு மேலே ஒரு சின்ன ஹால் இருக்கான், அந்த இடத்துல என் கூட படத்தில் நடித்த வடிவேல் சேகர் பெரிய பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயம் இருக்கும், அங்கே போய் வீடியோ நான் போடுறேன், நீங்களும் வாழ்த்துங்க, பொண்ணையும் நான் எடுக்கிறேன் வீடியோ, ஓகேவா? தேங்க்யூ, ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு, என் வேலைலாம் முடிஞ்சிச்சு, சனிங்க வந்துச்சுன்னா ஷேவ் பண்ணோம். அதாவது எனக்கு தாடி வருதோ இல்லையோ, இவனுக்கு நல்லா வருது, எனக்கு லைட்டாக இந்த இடம் நல்லா வரும், இங்கே கொஞ்சம் லைட்டாக வரும், இவனு ஃபுல்லாகவே லைட்டாக வருது, பூத்தரெல்லாம் முடி வருது. எனக்கு வந்தால் ஒரு டீராஜன் மாதிரி கெட்டப் போடுவேன், இப்போ டீராஜன் சார் மாதிரி போடுறத நான் வந்து இந்த இதெல்லாம் ஒட்டிப்பேன், மேக்கப்பெல்லாம் போட்டு தாடியெல்லாம் ஒட்டிப்பேன், இவனு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ரொம்ப காண்டாக இருக்கான் தாடி, கொத்த கொத்தான்னா நிறைய நிறைய இல்லை. சரி, இன்னமும் சொல்ல வந்தால் மறந்துட்டேன், சரி ஓகே. ஐயோ, இன்னமும் சொல்ல வந்தேன், மறந்துட்டேன்னே, நடுவில் நான் பேசிட்டேன், என்ன பண்ணுது, எங்கள் அம்மா பெற்று கொடுத்துட்டாங்க, நான் தான் பார்க்கு, என்ன பெத்தாயே, என்ன எதுக்கு பெத்தாயு, ஓ சரி சரி சரி, பொத்திக்கிற போட்டீங்க, அவங்ககிட்ட சொல்லு, புரியுதா? கொஞ்சம் அப்போ வந்து நம்ம சின்ன வயசு தூர பொத்து நிற்கிறவன்ட்டான்ல, இப்போ நான் தூக்குறவன், சரி ஓகே, அழகாகிட்ட, மாப்பிள்ள மாதிரி ஆகிட்டேன், சனிக்கிழமை மட்டும் நல்ல மாப்பிள்ளை ஆகிடுவேன், தயவு செஞ்சு ஒரு பொண்ணு தான் சொல்லுங்க, பொண்ணு ஒன்று, இப்போ ஒன்று பொண்ணு எப்படி இருக்கணும், வேற மாதிரி இருக்கணும், நயம் சொண்டா, பேசுனா பேசுனா வேலைக்கு டைம் ஆகுது, ஓகே பாய். நயன்தாரா தான் விட மாட்டான், கையில் மாதிரி பிடிச்சிப்பானா, விட மாட்டியா, சரி சரி, பாய் சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு, டயர்டா இருக்கேன், அப்படியே படுத்துலாமான்னு இருக்கேன், ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்கலாம். அப்பா அடி தட்டு எடுத்துட்டு இருக்கு, கொஞ்சம் சில்லற சாமான் இருக்கு, துணை இது போட்டு ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான், ஓகே பாய், வெல்கம் பாய்.